மனிதனாக வாழும்போது தன் ஆசைக்கு ஏற்ப தனக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சேகரிக்கின்றனர். அதிலும் குறிப்பிட்ட சில பொருட்கள் மீது அவர்கள் அதிக பற்று வைத்திருப்பார்கள். இந்த நிலையில் அவர்கள் குறிப்பாக வாகன விபத்துக்களில் துர்மரணம் அடைபவர்களாக இருந்தால் அதை சுற்றியே அவர்களின் ஆத்மாவும் உலா வந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஓர் பைக் அல்லது கார் போன்ற பொருட்களை இரண்டாம் பட்சத்தில் வாங்கும்போது அதை இதற்கு முன் யார் வைத்திருந்தார்கள், எதற்காக விற்றார்கள் என்பதை நன்கு கேட்டு அறிந்த பின்னர் அதை வாங்க முற்படுங்கள். ஒருவர் விபத்தில் இறந்து அவரின் வாகனத்தை இரண்டாம் பட்சமாக விற்பனைக்கு வைத்திருந்து அதை நாம் வாங்கும்போது அந்த துர்மரண ஆன்மாவால் பல பிரச்சனைகள் அல்லது உயிர் பிரியும் நிலை கூட ஏற்படலாம். இதேபோல்தான் நகைகள் மற்றும் வீடுகள் இரண்டாம் கட்ட விற்பனைக்கு வரும்போது, வீடு வாடகைக்கு செல்லும்போது அதை பற்றிய முழு விவரங்களை அறிந்த பின்னர் அதை பயன்படுத்த துவங்குங்கள். ஒருவர் துர்மரணம் அடையும் போது தான் இறந்த இடம் அல்லது எந்த பொருளுடன் இறந்தாரோ அதை இறந்த பின்னும் ஆன்மாவாக கவனித்து கொண்டிருப்பார். அதனால் எதையும் தீர விசாரித்து அதை பயன்படுத்துவது நல்லதா கெட்டதா என பலரிடம் விசாரித்து அதை செயல்படுத்த முற்படுங்கள். இல்லையென்றால் அது மிகவும் விபரீதமான நிலையில் கொண்டு செல்லும்.